வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? ரிஷிபீடியா சேனல்ல இருந்து லேட் நைட் தாட்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். எக்ஸாம்க்கு போகும்போது, இன்டர்வியூக்கு போகும்போதுன்னு முக்கியமான நேரத்துல எல்லாம் வேலை செய்யாத இந்த மூளை நைட்டு நிம்மதியா தூங்கலாம்னு பெட்ஷீட் எடுத்து போதும்போதுதான் அப்பதான் எல்லாம் வேலை செய்யும், சூப்பர் ஃபாஸ்ட் மோட்ல வேலை செய்யும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து நைட்டு டார்ச்சர் பண்ணும். ஹே, நான் ஏன் பேச மாட்டேன்? ஓ, இதுதான் என்னோட மைண்ட் வாய்ஸா? ஓ, வெல்கம் டு ரிஷிபீடியா. காலையில எந்திரச்ச உடனே சுத்தமா குளிச்சிட்டு டவல்ல துடைக்கிறோம். நம்ம சுத்தமா தானே இருக்கோம், அப்புறம் ஏன் டவல் அழுக்காகுது? ஆமா, இல்ல கிளாஸுக்கு வந்து வெறும் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சரையே எல்லாம் தெரிஞ்ச டீச்சர்னு பாக்குறோம். ஆனா எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கிற ஸ்டூடண்டையே வெறும் ஸ்டூடண்டா பாக்குறோம். அதானே, அப்போ நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதுதான் அன்னைக்கு நைட்டு கனவா வரும். எப்போ பார்த்தாலும் போனையே தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் யூஸ் பண்ற மாதிரி யாருக்குமே கனவு வர மாட்டேங்குது. காலையில சாயங்காலம்னு நம்ம எல்லாருமே மாட்டோட பாலை தான் குடிக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாடு கிட்ட இருந்து பால் கறக்க முடியும்னு கண்டுபிடிச்சவன் அந்த மாடு கிட்ட என்ன பண்ண ட்ரை பண்ணும் போது இதை கண்டுபிடிச்சிருப்பான். குடிச்சது தப்பு, நிறைய ஃபைன் போடுவோம். யாருமே குடிச்சிட்டு வண்டியை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு பாருக்கு வெளியே ஒயின் ஷாப்க்கு வெளியெல்லாம் வண்டியை நிறுத்துறதுக்காக பார்க்கிங் இருக்கு? இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டீச்சர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க? இந்த காது கேட்கலாம், நம்ம யான் பண்ணும்போது நம்ம கத்துறோம் நினைச்சுப்பாங்களோ? நினைச்சேன். அப்போ ஒரு நாட்டோட பிரதமரை சூஸ் பண்றதை விட கஷ்டம் ஒரு பொண்டாட்டியை சூஸ் பண்றது. ஒரு சோப் கை தவறி கீழே விழும்போது அந்த கீழே விழுற இடம் சுத்தமாகுமா இல்ல சோப் அழுக்காகுமா? சப்போஸ் சோப் தான் அழுக்காகும்னா சோப்பால அதையே சுத்தமா வச்சுக்க முடியலன்னா நம்மள எப்படி சுத்தமா வச்சுக்கோம்? நல்ல கேள்வி. இங்க இருந்து பார்க்கும் போது வானம் எப்பயுமே ப்ளூ கலர்ல தெரியுது. ஆனா சேட்டலைட் ராக்கெட்னு எதை லான்ச் பண்ணாலும் அங்கிருந்து எடுக்கிற போட்டோஸ்ல ஏன் எப்பயுமே வானம் கருப்பு கலராகவே இருக்கு? நம்மளை சுத்தி காத்து இருக்கு, காத்து இல்லைன்னா நம்ம செத்துருவோம். மீனை சுத்தி தண்ணி இருக்கு, தண்ணி இல்லைன்னா மீன் செத்துரும். நம்மளால காத்த பார்க்க முடியல, அப்போ மீனால தண்ணி பார்க்க முடியாது. எல்லா குழந்தைகளுக்குமே ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்க பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் கொண்டாடுவாங்க. அவங்க பிறக்கிற அன்னைக்கே ஃபர்ஸ்ட் பர்த்டேனா அப்போ நம்ம கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்களோட செகண்ட் பர்த்டேல மண்ணுக்கு பேரு மண்டு, ஆனா பீச்ல இருக்கிற மணலுக்கு பேரு மட்டும் ஏன் சாண்டுன்னு வச்சிருக்காங்க? ஓ, சீக்கோ லேண்டுக்கோ நடுவுல இருக்கிறதுனால சாண்ட். நம்ம ஆடி பாடி வாழ வேண்டிய இந்த டைம்ல யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒரு ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யறோம், அதுக்குன்னு சம்பளமோ வாங்குறோம். நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு வாடகைக்கு தர்றதுக்காக வாங்குற காசு தான் அடுத்த வேலையில நம்ம செய்யறதா காசு. அவங்க சீக்கிரமா சாக போறாங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம ஏன் அவங்களுக்கு வயசாகும் போது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சந்தோஷமா சொல்றோம்? அவங்க சீக்கிரமா சாக போறாங்கன்றதுனால சோகமா தானே சொல்லணும்? ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட லிப்ஸ் ஃபார்வர்ட்லயும், பேக்வர்டு அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட லிப்ஸ் பேக்வர்ட்லயும் போதும். எங்க வைக்க ட்ரை பண்ணாலும் கடைசியா அது வாயோட மேலதான் போய் செட்டில் ஆகுது. எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும் போது மனசே சரியில்லை, நான் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு போய் குடிக்கிறாங்க. அதுவே தானாவே அவங்களுக்கு மறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மறதி வந்துருச்சுன்னு டாக்டர் கிட்ட போறாங்க. ஆமா, பிரச்சனை கின்னு கருப்பானா ஃபீல் பண்றோம், அதே முடி வெள்ளையானா ஃபீல் பண்றோம். நம்மளுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை? நாய்ங்க சாப்பிடுற பிஸ்கெட்ட நாய் பிஸ்கெட்னு சொல்லுவோம், ஆனா நம்ம சாப்பிடுற எந்த பிஸ்கெட்ட போட்டாலும் நாய்ங்க சாப்பிடுது. அப்போ நம்மளும் நாய் பிஸ்கெட் தான் சாப்பிடுறோமா? மனுஷங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக கோயிலுக்கு போறாங்க. அதே கோயில்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது காணாம போயிருச்சுன்னா அவங்க திருப்பி மனுஷங்களா இருக்கிற போலீஸ் கிட்ட தான் வந்தானோ. அப்போ யாரு யாரை காப்பாத்துறது? நிறைய ரிசர்ச் தியரி என்ன சொல்லுதுன்னா நம்ம செத்துட்ட அப்புறம் ஒண்ணுமே தெரியாது, ஃபுல் பிளாங்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லுது. தூங்கும் போதும் அப்படிதான் இருக்கு. அப்போ டெய்லி நைட்டு நம்ம செத்து செத்து பொழைக்கிறோமா? நம்ம எல்லாம் மூணு வேலை சாதம் சாப்பிடுறோம்,
நம்மளுக்கு சுகர் வந்துச்சுன்னா நைட்டு ஒருவேளை மட்டும் சப்பாத்தி சாப்பிடுங்க, சுகர் கம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நார்த் இந்தியன்ஸ் மூணு வேளை சப்பாத்தி தான் சாப்பிடுறாங்க. இது வரைக்கும் கண்ணாடியில கேமராவை எடுக்கிற போட்டோவை தவிர நம்ம யாருமே நம்ம மூஞ்ச நேர்ல பார்த்ததே இல்ல. நாய்ங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நம்ம பேசுறது எழுதுறது பேர் வைக்கிறதுன்னு எல்லாமே நம்ம பிரெயின் சொல்லிதான் செய்யறோம். இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் தான் நம்ம மூளைக்கு பிரெயின் பேர் வச்சிருப்பாங்க. ஐ மீன் அந்த கண்டுபிடிச்சவங்களோட பிரெயின் தான் வச்சிருக்கோம். சோ பிரெயினே பிரெயினுக்கு மானோ ஆடோ காட்டுல ஒரே மாதிரிதான் வாழும். கிட்டத்தட்ட பாக்குறது கூட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா ஆட்டை கொண்டா மட்டன் ஷாப் வச்சு பெரிய ஆள் ஆகலாம். பட் மானை கொண்டா மட்டும் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? பாத்ரூம்ல இருக்கிற கரப்பாம்பூச்சி கிச்சனுக்கு வந்துருச்சுன்னா ஹிட் அடிச்சு சாகடிக்கிறோம். அதே மாதிரி மனுஷங்கள்லாம் கொஞ்சம் ஓவரா பண்ணும்போது நேச்சர் இந்த இயற்கை அடிக்கிற ஹிட்டு தான் சுனாமியோ. ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாவை அப்படியே இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மாத்துறது தான் பென்ட்ரைவ். எப்பயோ வாழ்ந்த யாரோ அவங்க வாழ்க்கையில கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே ஒரு புக்கா எழுதுறாங்க. இப்ப நம்ம அந்த புக்கை படிச்சு அவங்க மூளையில இருந்து என்ன எழுதுறாங்களோ அதை அப்படியே நம்ம மூளைக்கு ஏத்திக்கிறோம். அப்போ புக்கு தான் மனுஷங்களோட பென்ட்ரைவ். செத்துட்ட அப்புறம் அந்த பாடி போய் சேர்ற இடத்த சுடுகாடுன்னு சொல்லுவோம். அப்போ ஆடு கோழிக்கெல்லாம் நம்ம வயிறு தான் சுடுகாடா, நம்ம மூளை தான் ஹார்ட் துடிக்கணும் அப்படின்னு ஆர்டர் தருது. ஆனா நம்ம ஹார்ட் துடிக்கிறதுனால தான் மூளைக்கு வேலை செய்யுது. ஹார்ட்னால மூளை வாழுதா இல்ல மூளைனால ஹார்ட் வாழுதா? இது எனக்கும் இருக்கு இந்த டவுட். வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. இவர் நினைச்ச பாதி தாட்ஸ் எங்களுக்குமே வந்திருக்கு. இது எல்லாம் நானுமே யோசிச்சிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்றதா சொல்லி கரெக்டா புரிய வைக்கிறதுலாம் சூப்பரா இருக்கு. எனக்கு என்னன்னா அந்த டவல் சொன்னார்ல, குளிச்சுட்டு தான் துடைக்கிறோம் அப்படி எப்படி அழுக்காகுதுன்ட்டு. அது எனக்கு ஒரு டைம்ல எங்க பாட்டி வந்து டவலை தோச்சு போடுமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு கோபமா வந்தது. சும்மா சும்மா சொல்லிட்டே இருந்தாங்களா, குளிச்சுட்டு தானே துடைக்கிறோம் அதை எதுக்கு துவைக்கணும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஆமா, அவரும் இவரும் அதானே சொல்றாரு. அது யோசிக்கிறப்ப கரெக்டா தான் இருக்கு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தானே வரும், அப்படி எப்படி டவல் அழுக்காவது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணி தானே துடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே தான் சொல்லுவாங்க. அழுக்குமா தோவமா தோமா எப்படி பாட்டி அழுக்காகும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக வந்து டவல் துவைக்கக்கூடாது அப்படி சொல்லுவாருல்ல. சும்மா சும்மா ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க, ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, அதனால எனக்கு அப்படி கோபமாக வரும். அதே மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு தாட் எனக்குமே வந்திருக்கு. குழந்தை வந்து பிறக்கிற அன்னிலிருந்ததான கணக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எனக்கு எப்படி தோணுனா, குழந்தை அந்த இதய துடிப்பு ஸ்டார்ட் ஆகுதே அப்போவே நம்ம வந்து உருவாகிட்டோம்ல கணக்கு, அந்த டேட்லேருந்து தானே நம்ம பிறந்தோமே அப்போ அப்படின்னு தான் எனக்கு தோணும். இது நான் யோசிச்சது, எனக்கு வந்த நைட் தாட்ஸ் இதுவும் ஒன்று. அவங்கன்னா வயிற்றுலேருந்து வெளியே வரதான் கணக்காக எடுத்துக்கிறாங்கண்ணா. பட் வந்து இப்போ இதய துடிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம உருவாயிட்டோம் தானே அர்த்தம், அப்போவே நம்ம பிறந்துட்டோம் தானே அர்த்தம். ஸோ அந்த டேட்லேருந்து கணக்கு பண்ணால் இன்னும் நம்ம ரெண்டு பர்த்டே விட்டு தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படி பார்த்தா. இன்னொரு விஷயமும் சொன்னார், இந்த ஹார்ட்னால மூளை வேலை செய்தாலும் மூளைனால ஹார்ட் வேலை செய்தான்னு. அந்த டவுட் எனக்கு நிறையவே இருக்கு. இப்போ நம்ம எல்லா மெமரிஸுமே மூளை தான் வச்சுக்குது. இப்போ நம்ம மனசாட்சின்னு சொல்கிறோம், மனசில் தான் எல்லாமே இருக்குது, லவ் மனசில் தான் இருக்குன்ற, பட் எல்லாமே ஒரு மெமரி தான். பட் அந்த மூளை சொல்கிற ஃபங்க்ஷன்னால தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த மூளை ஆஃப் ஆயிடுச்சுன்னா இதயமும் ஆஃப் ஆகிடும். அதுக்கு சொல்கிற எல்லாத்துக்குமே வேலை சொல்கிறதே மூளை தான். ஆனால் இதயம் ஒர்க் பண்ணல அப்படின்னா எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ எதுக்கு எது முக்கியம் அப்படின்றது எனக்குமே டவுட்டு தான். அப்புறம் அதில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த நம்ம இறந்தா சுடுகாடுக்கு போகிறோம், அப்போ ஆடு கோழியெல்லாம் இறந்து சாப்பிட்றோமே நம்ம வயிறு என்ன சுடுகாடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவுமே நல்லா இருந்தது. அது எண்டு எங்கே இருக்கோ அதான் சுடுகாடு. அதுமாதிரி இன்னொன்று அந்த கோயில் சொன்னார் பாருங்க, இப்போ கோயில் தான் நம்மளெல்லாம் பாதுகாக்குது நம்மளை காக்குதுன்னு நம்ம போய் வேண்டுறோம். பட் அந்த கோயிலுக்கே செக்யூரிட்டி யாரு? போலீஸ் தான். அங்கே இருக்கிற கோல்டும் அங்கே இருக்கிற இதுவுக்கும் போலீஸ் தாங்க செக்யூரிட்டியாக போகிறாங்க. அப்போ யாருக்கு யார் பாதுகாப்பு? மனுஷங்க தான் கடவுளை பார்த்துக்கிற மாதிரி ஆகுது. அது நானுமே நிறைய யோசிச்சிருக்கேன், என்ன இது எப்படின்ட்டு. ஆமாம், ஓகே. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.